இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காகம் நம்மீது எச்சில் போட்டால் அது கெட்ட சகனமா? அடிக்கடி காகம் வீட்டிற்கு வந்து கத்திக்கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக கருப்பாக யாரையாவது ஒருவரை நான் பார்த்து விட்டால் போதும், உடனே அவர்களை பார்த்து காகம் போல இருக்கிறீர்கள் என்று கேலி பேச்சு பேசுவோம். ஆனால் மற்ற பறவைகளை விட இந்த காகத்திற்கு திறமைகள் அதிகம். காகத்திற்கு மூன்று காலங்களை உணரக்கூடிய அறிவு இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. மேலும் நடந்து முடிந்த விஷயங்களும் காகத்திற்கு நன்றாக தெரியும். நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தையும் நன்றாக உணரும். எதிர்காலத்தில் வரக்கூடிய நன்மை தீமைகளை உணரும் சக்தியும் இந்த காகத்திற்கு உண்டு என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் குயில் தன்னுடைய முட்டையை காகத்தின் கூட்டில்தான் இட்டு வைக்கும். காகத்திற்கும் அது தன்னுடைய முட்டை அல்ல என்பது நன்றாகவே தெரியும். இருப்பினும் அந்த முட்டையை தன்னுடைய கூட்டிலே வைத்து குஞ்சு பொறிக்க செய்து அந்த குயில் பெரிதாகும் வரை அதற்கான இரையையும் காகம் கொடுக்கும் என்பது நம்மில் பல பேருக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். மேலும் இது தன்னுடைய முட்டை அல்ல, தன்னுடைய குஞ்சு அல்ல என்று தெரிந்தும் குயிலின் முட்டையை பாதுகாக்கும் குணம் கொண்ட இந்த காகத்தை பாராட்டுவதற்கு வார்த்தைகள் இல்லை. இப்படிப்பட்ட பல நல்ல குணங்களை, நல்ல சக்திகளை தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய இந்த காகம் சில பேருடைய வீட்டிற்கு தொடர்ந்து வந்து கரைந்து கொண்டே இருக்கும். சில பேர் இதனுடைய சத்தத்தை கேட்க பொறுக்காமல் துரத்தி கூட விடுவார்கள். ஆனால் அந்த காகம் மீண்டும் மீண்டும் வந்து அந்த வீட்டின் வாசலிலோ அல்லது ஜன்னல் பக்கத்திலோ கத்தி கொண்டே இருக்கும். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காகம் உங்களுடைய வீட்டிற்கு ஏதோ ஒரு நல்ல செய்தியை உணர்த்துவதாகத்தான் அர்த்தம். காகம் அடிக்கடி உங்கள் வீட்டில் வந்து கத்தினால் நிச்சயமாக வரும் காலத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கப் போவதை காகம் தன்னுடைய பாஷையில் வெளிப்படுத்துவதாக சொல்லப்பட்டுள்ளது. காகம் வந்து கத்தி கொண்டே இருப்பதால் பயந்து அந்த காகத்தை இனி துரத்து விடாதீர்கள். மேலும் காகம் வந்து தொடர்ந்து உங்களுடைய வீட்டில் கத்தி கொண்டே இருந்தால் அதற்கு சாப்பிடுவதற்காக உங்களால் எந்த உணவை வைக்க முடியுமோ அதை வையுங்கள். அந்த காகம் அந்த சாதத்தை சாப்பிட்டுவிட்டு மீண்டும் கரைந்தால் அதிலும் எந்த ஒரு தவறும் கிடையாது. இதன் மூலம் வீட்டிற்கு நன்மைதான் நடக்குமே தவிர ஒருபோதும் கெட்ட பலன் இல்லை. சில பேர் வீட்டுக்கு விருந்தாளி வருவதை சொல்கிறது என்று கூட சொல்வார்கள். மேலும் அடுத்தபடியாக நாம் அவசர அவசரமாக வெளியே செல்லும் போது சில சமயம் அபசகுணம் பிடித்த மாதிரி காகம் வந்து நம்மேல் எச்சிலை போட்டுவிட்டு போகும். அழகாக ஆடை உடுத்தி அலங்காரம் செய்து கொண்டு செல்லும் போது அபசகுணம் பிடித்த காகம் இப்படி பண்ணிவிட்டதே என்று நிறைய பேர் காகத்தை திட்டி கூட நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் காகத்தின் எச்சம் நம்மீது பட்ட உடனேயே அந்த எச்சிலை துடைப்பதற்கு கழுவுவதற்கு நேரத்தை செலவழிப்போம். நாம் செல்லக்கூடிய அந்த நேரம் நமக்கு சிறிது தாமதமாகும். இந்த தாமதம் என்பது நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். சீக்கிரமே நாம் வெளியே சென்றிருந்தால் ஏதாவது நமக்கு ஆபத்து கூட நேர்ந்திருக்கலாம். அல்லது நாம் போகக்கூடிய காரியம் நல்லபடியாக முடியாமல் போவதற்கு ஏதேனும் தடைகள் வந்திருக்கலாம். அந்த தடைகளை தகர்த்தெறியத்தான் நமக்கு வரக்கூடிய ஆபத்தை கெடுதலை தடுப்பதற்காகத்தான் காகம் நம்மீது எச்சிலை போட்டு நம்மை தாமதப்படுத்தி இருக்கும். காகம் எச்சில் போடுவதன் மூலம் நமக்கு கெடுபலன் ஏற்படாது. உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற அனுபவங்கள் நடந்திருந்தால் சற்று பின்னோக்கி சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். மேலும் மனிதன் தன் அன்றாட வாழ்வில் தினம் காணும் பறவை காகமாகும். நமது இறந்த முன்னோரின் அம்சமாக காகங்கள் திகழ்வதாகவும், எனவே அவர்களின் நினைவு நாட்களில் காகத்துக்கு அன்னமிடுவது சிறப்பு என்றும் கூறுவர். பொதுவாகவே இன்றைக்கும் கிராமப்புறங்களில் காகம் ஓயாது கரைந்தால் யாராவது விருந்தினர் வரப்போவதற்கான சகுனம் என்றும் ஏதோ ஒரு நல்ல தகவல் வரப்போவதாகவும் பேசிக்கொள்வதை கேட்கலாம். மேலும் பயணத்தின் போது காகம் வளமிருந்து இடம் போவது தன லாபத்தையும், இடமிருந்து வளம் போவது தன நஷ்டத்தையும் உருவாக்கும். பயணிக்கும் அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் பயணத்தை தவித்துவிட வேண்டும் என்று அர்த்தமாம். மேலும் ஒரு காகம் மற்றொரு காகத்துக்கு உணவூட்டும் காட்சி தென்படுமானால் பயணம் இனிதாக இருக்கும். ஆணும் பெண்ணுமாய் காகங்கள் இருந்து கரைந்து கொண்டிருந்தால் பெண்கள் சேர்க்கை ஏற்படும். மேலும் ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம், குடை, காலணி அல்லது அவர் உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தன் சிறகால் தீண்டினால் பயணத்தின் போது அவருக்கு அகால மரணம் நேரிடலாம். அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினால் அந்த பயணத்தால் பலவிதமானதான லாபம் ஏற்படும். வாகனம், குடை, காலணி ஆகியவற்றின் மீது எச்சம் இட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காது, நல்ல உணவு கிடைக்கும். மேலும் யாத்திரை புறப்படும் போது காகம் எந்த பொருளை தன் அழகால் கொண்டு வருகிறதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்தில் கிட்டும். உதாரணமாக சிவப்பு நிற பொருள் தங்கம் வகையிலான லாபத்தையும், வெண்ணிற பொருள் வெள்ளி லாபத்தையும், பஞ்சு போன்றவை வஸ்திர லாபத்தையும் குறிக்கும். இவ்வாறு உள்ள பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் எடுத்து செல்வது போல் கண்டால் அந்தந்த வழிகளில் நஷ்டம் ஏற்படும்.
மேலும் ஒரு பெண்ணின் தலையில் ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை கண்டால் தன லாபம் மற்றும் பெண்களால் நன்மை உருவாகும். அதே நேரம் காகம் அந்த குடத்துக்குள் அழகை நுழைத்தால் புத்திரனுக்கு ஆகாது. அந்த குடத்தின் மீது காகம் எச்சமிட்டால் நல்ல உணவு கிடைக்கும். காரணமின்றி கரைந்து ஒளி எழுப்பும் காகம் பஞ்சம் வரப்போவதையும், காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் எதிரிகள் தொல்லையையும், இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஆபத்து நேரிடப்போகிறது என்பதையும் சகடமாக அறிவிக்கும். மேலும் காரணமின்றி ஒருவரின் மேலே படும் காகம் அவருக்கு உடல் உபாதை நேரும் என்பதையும், இடமிருந்து வளமாக சுற்றி பறக்கும் காகம் நன்மையும், வளமிருந்து இடமாக சுற்றி பறக்கும் காகம் தீமையும் காட்டும் என்பதை குறிக்கிறது. மேலும் உரத்த குரலில் பல காகங்கள் கூட்டமாக ஒரு ஊரின் மேலாக பறப்பது அவ்வூருக்கு ஏற்பட உள்ள பெரும் ஆபத்தை குறிக்கும். படை வீரர் பகுதியில் உட்கார்ந்து ஒளி எழுப்பும் காகம் யுத்தம் வர இருப்பதை காட்டுகிறது. பொதுவாக எந்த உணவையும் தனக்கென சேர்க்காமல் பிற காகங்களுடன் பகிர்ந்துடும் சிறப்பியல்புடையது காகமாகும். இத்தகைய குணம் கொண்ட காகம் நெல் போன்ற தானியங்களை அள்ளி சென்று சேமிப்பது நாட்டில் பஞ்சம் வரும் என்பதற்கான அறிகுறியாகும். மேலும் நல்ல மரங்களில் காகம் கூடு கட்டுவது நற்பலனையும், பட்டு போன எரிந்து போன மரங்களில் கூடு கட்டுவது வரப்போகும் துன்பத்தையும் காட்டுகிறது. மேலும் தன் குஞ்சுகளுடன் கூட்டில் வசிக்கும் காகம் சுபசக்தியை குறிக்கிறது. முட்டையிடாத காகம், முட்டையை கீழே தள்ளி உடைக்கும் காகம், ஒரு முட்டை மட்டுமே இடும் காகம் போன்றவை தீமையை காட்டுகிறது. ஆழ்ந்த கருமை நிறமுள்ள காகத்தை கண்டால் திருடர் பயம் ஏற்படும். மேலும் பூக்கள், பழங்கள் அல்லது இரத்தின கற்களை ஒரு வீட்டில் காகமிட அந்த வீட்டில் ஆண் குழந்தை பிறக்கும். மேலும் கூடுகட்ட உபயோகிக்கும் புல், குச்சி போன்றவற்றை கொண்டு போட்டால் பெண் மகவு ஏற்படும். மணல், நெல் போன்ற தானிய வகைகள், ஈரமான மண், பூக்கள், காய்கனிகள் போன்றவற்றை கொண்டு வந்து வீட்டில் போட்டால் அந்தந்த பொருளின் வகையில் லாபம் ஏற்படும். வீட்டில் உள்ள பாத்திரங்களை காகம் எடுத்து போவது நன்மையாக இருக்காது. மேலும் சூரியனை பார்த்து காகம் கரைந்தாலும் சிவந்த பொருட்கள், சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து வீட்டினுள் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் நேரிடும். காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசையை பார்த்து கரைந்தால் அரசாங்க ஆதரவு, நண்பர் சேர்க்கை, தங்கத்தால் லாபம் மற்றும் நல்ல உணவு கிடைக்கும். மேலும் பால் உள்ள மரங்கள் மற்றும் ஆற்றங்கரைகளில் இருந்து கொண்டு மழைக்காலங்களில் காகம் கரைவது நல்ல மழை உருவாகும் என்பதற்கான சகுனம். மற்ற காலங்களில் இவ்வாறு காகம் கரைந்தால் மழை மேகங்கள் மட்டுமே வந்து போகும், மழை வராது. நீர்நிலைகளை பார்த்து காகம் கரைவதும், மணல் புழுதி அல்லது தண்ணீரில் காகம் தன் தலையை மூழ்க செய்வதும் நல்ல மழைக்கான அறிகுறிகள் ஆகும். மற்ற காலங்களில் இவ்வாறு செய்வது தீயது என்று சொல்லப்படுகிறது. மேலும் காகம் தென்கிழக்கு திசையை நோக்கி கரைந்தால் தங்கம் சேரும். தெற்கு திசை நோக்கி கரைந்தால் உளுந்து, கொள்ளு போன்ற தானிய லாபமும் இசையில் புலமையும் அமையும். சங்கீத வித்வானின் நட்பு கிடைக்கும். மேலும் தென்மேற்கு திசை நோக்கி கரைந்தால் நல்ல தகவல் வரும். குதிரை, தயிர், எண்ணெய், உணவுப் பொருள் போன்றவை சேரும். மேலும் மேற்கு திசை நோக்கி கரைந்தால் மாமிச உணவு, மது வகைகள், நெல் முதலான தானியங்கள், முத்து, பவளம் போன்று கடலில் விளையும் பொருட்கள், உலர்ந்த பல வகைகள் போன்றவை கிடைக்கும். மேலும் வடமேற்கு திசை நோக்கி கரைந்தால் ஆயுதங்கள், கொடியில் விளையும் பழங்கள் போன்றவை கிடைக்கும். உலோகங்களில் லாபம் ஏற்படும். மேலும் வடக்கு திசை நோக்கி கரைந்தால் ஆடைகள், நல்ல உணவு ஆகியவன கிடைக்கும். வாகனங்கள் சேர்க்கை உண்டாகும். மேலும் வடகிழக்கு திசை நோக்கி காகம் கரைந்தால் நல்ல தின்பண்டங்கள், பொதி சுமக்கும் எருது, பொதி சுமக்கும் வாகனங்கள் போன்றவை சேரும். பொதுவாகவே காகங்கள் கார்வீடை குடும்பத்தைச் சேர்ந்த பறவை இனமாகும். காகங்களில் 40 வகைகள் உள்ளன. காகங்கள் எந்த பருவநிலையிலும் எந்த நிலப்பகுதியிலும் வாழக்கூடிய தகவமைப்பு பெற்றவை. மேலும் அண்டார்டிகாவில் மட்டும் காகங்கள் காணப்படுவதில்லை. ஒரு காகத்திற்கு தினமும் சராசரியாக 280 கிராம் உணவு தேவைப்படுகிறது. காகங்கள் புத்தி கூர்மை உடையவை. காகத்தின் அளவில் உள்ள உயிரினங்களோடு காகத்தை ஒப்பிடும் போது இதனுடைய மூளையே பெரிதாக இருக்கிறது. மேலும் காகங்கள் கூட்டமாக வாழும் இயல்புடைய தன்மையுடையது. மனிதர்களிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அனுசரித்து வாழும். பயிர்களை தாக்கும் பூச்சிகளை காகங்கள் சாப்பிடும். மேலும் குளிர்காலத்திலும் இலையுதிர் காலத்திலும் கூட்டமாக இடம்பெயரும். மனிதர்களுக்கு அடுத்து அதிக புத்தி கூர்மை கொண்டவை காகங்கள் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. உணவு உண்பதற்காகவும் கூடு கட்டுவதற்காகவும் பல பொருட்களை பயன்படுத்த கற்றுக்கொள்ளும் திறன் காகத்திற்கு உண்டு. மேலும் காகத்திற்கு பிரத்யேக மொழி உண்டு. மனிதர்களின் முகம் மற்றும் முகபாவத்தை வைத்தே அவர்களை எடை போடும் திறன் காகங்களுக்கு உண்டு. மேலும் கூட்டத்தில் உள்ள ஒரு காகம் இறந்து போகும் நிலையில் இருந்தால் மற்ற காகங்கள் அனைத்தும் கா காவென கத்தி சத்தமிட்டபடி அதை தாக்கி சாகடித்துவிடும். காகம் ஒரே துணையுடன் தான் வாழும். ஆண் காகமும் பெண் காகமும் முட்டைகளை முறைவைத்து அடை காக்கும். சராசரியாக ஒரு நேரத்தில் 4 முதல் 8 முட்டைகளை இடும். மேலும் மரங்களில் தங்கும் காகங்கள் பொதுவாக 20 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.